செம்மஞ்சேரி காவல் நிலையம் நீர்நிலையில் கட்டப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை விளக்கும் வகையில் வரைபடத்துடன் கூடிய விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செம்மஞ்சேரியில் புதிதாக கட்டப்படும் காவல் நிலையம் தாமரைக்கேணி என்ற நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருப்பதாக அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நீர்நிலையை ஆக்கிரமித்து காவல் நிலையம் கட்டப்பட்டதாக ஐஐடி பேராசிரியர்கள் அளித்த ஆய்வு அறிக்கையின்படி செம்மஞ்சேரி காவல் நிலையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர நீதிபதிகள் தடை விதித்தனர். மேலும் தாமரைக்கேணி ஏரியை ஒட்டிய பகுதிகளில் மேற்கொண்டு எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவிட்டனர். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது 1987 வருவாய்த்துறை ஆவணங்கள் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடம் மேய்க்கால் புறம்போக்கு என்று இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி ஆதிகேசவலு ஆகிய அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சம்பந்தப்பட்ட இடம் 1906 கிராம நத்தமாக வகைப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்றும் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வரைபடத்துடன் கூடிய விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை பிப்ரவரி முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தனர்.